கஃபே சப்ஸ்கிரைப் அண்ட் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். நான் இப்போ இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறேன். அது வெங்க வெங்காய பஞ்சு வந்து நீங்கள் என்ன இதுவோ அதை போட்டுக்கோங்க. போட்டு மஞ்சள் கிழங்கு வந்து இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஃபுல்லாக கட்டுறதால ஃபுல்லாக கட்டினா வந்து உங்களுக்கு நெருப்பில் பட்டு இதுவாகிடும். ஒரே ஒரு இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ பாருங்க மஞ்சள் இருக்குது, பாருங்க மஞ்சள் கட்டி வச்சுருக்கேன் நான். அப்படி கட்டாவதுனால் பயனுள் வச்சு கட்டிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு வெங்காய பானைக்கும் நான் கட்டி வச்சுருக்கேன். ஒன்று சக்கரை பொங்கல், ஒன்று வெண்பொங்கலுக்கு வச்சுருக்கேன். இந்த பாருங்க இது வந்து நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கேன், இது வந்து வெண்பொங்கலுக்கு வச்சுருக்கேன். பண்ணிட்டே நான் சொல்கிறேன். நான் இது வந்து நான் வந்து இப்போ வெண்பொங்கல் பண்ணப்போகிறேன். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஜலம் விட்டுருக்கேன். அப்படியே வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஜலம் வச்சு தான் இருக்கணும். இது உள்ளே வந்து ஈயெல்லாம் எதுவும் பூசக்கூடாது, ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கணும். இது இதாக வெங்கலை பார்த்துடும். இப்போ இது வந்து வெண்பொங்கலுக்கு வச்சுருக்கேன், இது வந்து வச்சு வச்சுருக்கேன். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து 3/4 கப்பு வந்து நான் தோரம் பருப்பு, சாரி பைத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். நான் பைத்தம்பருப்பு போட்டுட்டேன், தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சமாக வந்து நீங்கள் தோரம் பருப்பு போட்டுக்கணும், ஏன்னா கொஞ்சம் சுபமாக இருக்கிறதுக்காக தோரம் பருப்பு போட்டுக்கணும். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு தோரம் பருப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கொஞ்சம் சுபமாக இருக்கிறதுக்காக தோரம் பருப்பு போட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ கலரி விடுங்க. இது வந்து சக்கரை பொங்கலுக்கு நான் பண்ணுறேன். நான் இப்போ வெண்பொங்கலுக்கு பார்க்கலாம். இப்போ வெண்பொங்கலுக்கு வந்து நான் 3/4 கப்பு இது போட்டுக்கிறேன், பைத்தாம்பருப்பு போட்டுக்கிறேன். நான் போடும் இதுக்கும் வந்து தோரம் பருப்பு கொஞ்சோண்டு போடும். ரெண்டுத்துக்குமே வந்து சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் தோரம் பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது தோரம் பருப்பு போட்டேன். இது நல்லா வந்து வேகணும். பருப்பு வெந்தால் பிறகுலாம் நம்ம அரிசியே போடணும். பருப்பு வெந்தால் விட்டு நான் காட்டுறேன். நான் எங்கள் வீட்டில் வந்து இது அரிசி போடாமல் தண்ணி இதாக இருக்குது. இப்போது பொங்கு போகுது பாருங்கள், நல்லா தெரியுது அவங்களுக்கு பொங்குது. சொல்லுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் சேர்த்து சொல்லுங்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இது சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்துருந்துருக்கேன், 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருந்துருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வெந்தெடுத்து வெந்த பிறகு நான் அரிசியை சேர்த்துருக்கேன். அரிசியை சேர்த்த பிறகு அதுக்கேற்றாப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம், நிறைய சேர்த்தா உங்களுக்கு அப்படியே லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகிடும். சக்கரை பொங்கல் எந்த கன்சிஸ்டன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து அரிசி சேர்த்து கொஞ்சம் அதுக்கு ஏதாவது தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக பொங்கி வருது. பொங்கி வரும்போது நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லலாம். நம்ம இது வந்து சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல் இப்போ வெண்பொங்கலுக்கு காட்டுறேன். வெண்பொங்கல், வெண்பொங்கலுக்கும் வந்து நான் 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நான் போட்டு அதே இப்போ சக்கரை பொங்கலுக்கு எதையோ அது பண்ணணும். அரிசி மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்கேன். அரிசி பருப்பு வந்துட்டு பருப்பு வந்தனாக்கும் அரிசி போட்டுட்டு அதுக்கேற்றாப்போ தண்ணி கொட்டி இப்போ வந்து வெந்துட்டுருக்கு. அரிசி வெந்துட்டுருக்கு, நல்லா வந்து உங்களுக்கு அரிசி வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம உப்பு அப்புறம் மிளகு ஜீரகம் தட்டி சேர்க்க முடியும். இப்போ நல்லா அரிசி வேகட்டும். பருப்பு வெந்த விட்டு தான் நீங்கள் அரிசி சேர்க்கணும். இப்போ அரிசி வெந்தா விட்டு நான் பார்க்கணும். இப்போ பாருங்கள் இப்போ பொங்கி வருது பாருங்கள். இப்போ வெண்பொங்கலுக்கும் பொங்கி வருது, சக்கரை பொங்கலுக்கும் பொங்கி வருது. நான் ரெண்டுமே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. வெண்பொங்கலுக்கு பொங்கி வருது. இந்த மாதிரி சைடாக அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் இது பண்ணாக்கா ரொம்ப விசேஷம் அது. இப்போ பாருங்கள் இப்போ பொங்கிட்டு வருது. இப்போது நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லிடலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ நம்ம ஸ்டவ் சிம் வச்சிடலாம். சிம்மில் இது வெண்பொங்கலுக்கு பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு பார்க்கலாம். சக்கரை பொங்கலுக்கு இன்னும் பொங்கலை நம்ம பொங்கி விட்டு பார்ப்போம். பொங்கிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வெங்கலை பார்த்து வச்சாச்சும் ரொம்ப விசேஷம். கிராமங்கள்லாம் வந்து மண்பானையில் வைப்பாங்க. மக்களுக்கு இது மாதிரி வெங்கல பானையில் வச்சா, இந்த வெங்கல பானை வந்து எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்து அப்போ கொடுத்தது. இது அது ஒன்று ரெண்டு கொடுத்தா ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று அதே மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நான்
வந்து இப்போ நான் சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கேன் நான். இன்னொன்று வந்து வெண்பொங்கலுக்கு வச்சுருக்கேன். இப்போ சக்கரை பொங்கலுக்கு பொங்கட்டும், பொங்கல பேருக்கு நம்ம சொல்லலாம். நம்ம இது எங்காத்து பொங்கல். இது நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆஞ்சநேய கருதும் குமார பிரம்மசானந்த சகரகணாச்சாய நமஸ்தமா ஸ்மகே ஸ்ரீராம் துர மகாதீர ருத்ர விரதம். சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே.